தெலுங்கானாவில் ஜூன் 3 வரை மக்கள் ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக செய்திகள் வெளியிடப்பட்டன. உண்மையில் அம்மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் மேலும் 2 ஊரடங்கு உத்தரவை நீட்டிக்க மத்திய அரசுக்கு பரிந்துரை மட்டுமே செய்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் திமுகவினர். இதனால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்காமல் அரசு பாராபட்சம் காட்டுகிறது. உள்ளாட்சி பிரதிநிதிகள் தங்கள் சொந்த செலவில் கிருமி நாசினி, முகக்கவசம், பிளீச்சிங் பவுடர் போன்றவற்றை வாங்கிக் கொடுக்கிறார்கள். அரசு இதில் அரசியல் செய்யாமல் உள்ளாட்சிக்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளார். கொரோனா அறிகுறிகள் தீவிரமடைந்ததை தொடர்ந்து 10 முன் வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்ட பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சீக்கிரம் குணமடைந்து வீடு திரும்புமாறு அவருக்கு பிரதமர் மோடி செய்தி அனுப்பியுள்ளார். ஏப்ரல் 14 வரை பள்ளி வாசல்களில் கூட்டுத் தொழுகை நடத்த வேண்டாம், வீடுகளில் நடத்திக் கொண்டால் போதும் என மஸ்ஜித்துகள் கூட்டமைப்பு அறிவித்துள்ள நிலையில், தென்காசியில் மட்டும் போன வெள்ளிக்கிழமை மசூதியில் தொழுகை நடத்தியிருப்பதும் அசம்பாவித சம்பவத்திற்கு காரணமாக அமைந்திருப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது. இந்த சம்பவம் தமிழக முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் பெரும் அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது என்று இந்திய தேசிய லீக் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ நிஜாமுதீன் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட அனைவரும் விரைவில் பூரண குணமடைய வேண்டி அதிமுக எம்பி முகமது ஜான் தனது வீட்டில் மின் விளக்குகளை அணைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டார். இதில் கலந்து கொண்ட பலர் சமூக இடைவெளி விட்டு நின்று 2 பிரார்த்தனை செய்தனர். மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேயின் வீட்டுக்கு அருகில் டீ விற்பவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து உத்தவ் தாக்கரேயின் வீடு உட்பட அந்த பகுதிக்கு சீல் வைக்கப்பட்டது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி குறித்து ஹலோ ஆப்பில் விமர்சனம் செய்த சென்னை வளசரவாக்கத்தைச் சேர்ந்த சுதர்சன் என்பவரை கோவை கரும்பு கடை பகுதியைச் சேர்ந்த ரியாஸ்கான் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் கோவை போலீசார் கைது செய்தனர். சிதம்பரம் நடராஜர் கோயில் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் ஒரு தீட்சிதரின் வீட்டு சுப நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் முகக்கவசம் அணியாமலும் சமூக விலகலை கடைபிடிக்காமலும் கலந்து கொண்டதால் அங்கு வந்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்தியாவில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4067 உள்ளது. இதில் 1445 பேர் தப்லீக் ஜமாத் தொடர்புடையவர்கள். சிகிச்சையில் குணமடைந்து 291 பேர் வீடு திரும்பியுள்ளனர். தமிழகத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்ட எண்ணிக்கை 621 உள்ளது. இதில் 573 பேர் தப்லீக் ஜமாத் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள். தமிழகத்திலேயே அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் 110 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. 500,000 ரேபிட் ஆன்டிபாடி டெஸ்ட் எனப்படும் அதிவிரைவு கொரோனா பரிசோதனை கருவிகள் வாங்க ஆர்டர் கொடுத்திருப்பதாக இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சில் தெரிவித்துள்ளது. இதில் 2,500,000 கருவிகள் ஏப்ரல் 9 கிடைத்துவிடும் என்று கூறியுள்ளது. கொரோனாவை குணப்படுத்தும் மருந்துகளை அமெரிக்காவுக்கு இந்தியா அனுப்பவில்லை என்றால் உரிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். மார்ச் 25 இந்த மருந்தை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதித்திருந்த இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் அந்தந்த நாட்டின் நிலைமையை பொறுத்து இந்த மருந்தை அனுப்பி வைக்க பரிசீலிக்கப்படும் என்று ஏப்ரல் 4 தெரிவித்திருந்தது.